இந்த படத்தை ரஜினி சார் பார்த்துட்டு நாலு வார்த்தை நல்லதா சொன்னா அதையே விளம்பரப்படுத்தி இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்க்கலாம் என்று கணக்கு போடும் பல இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் ரஜினியின் அப்பாயின்ட்மெண்ட்டுக்காக அலையோ அலையின் அலைவது இன்று நேற்று சமாச்சாரம் இல்லை. ஆனா தனுஷுக்கு அந்த கஷ்டம்லாம் வேணாம். மருமகன் இயக்கியிருக்கும் படத்தை மாமனார் பார்த்தாக வேண்டும்ல. அப்படி ஒரு சுபயோக சுபதினத்தில் தனுஷ் இயக்கிய பா பாண்டி படம் ரஜினிக்கு திரையிடப்பட்டது. ராஜ்கிரண், சின்ன வயசு ராஜ்கிரணாக தனுஷ், மடோனா, ரேவதி ஆகியோர் நடித்திருக்கும் இப்படம் 50 வயசுக்கு மேல் இருக்கும் பெரியவர்கள் உடம்பில் ரத்தம் இருக்கும் போதே சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் இறுதி காலத்தில் உங்களை கவனித்துக் கொள்ள ஒரு காக்கா குருவி கூட வராது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது. முழு படத்தையும் பார்த்து பிரமித்து போன ரஜினி அப்படியே கட்டி பிடித்து கொண்டாராம் தனுஷ. நீங்க டைரக்ட் பண்ணிருக்கிற இந்த படத்தின் கருத்தும் திரைக்கதையோட்டமும் ஆடியன்ஸை ஈர்க்கிற யுக்தியும் இதுக்கப்புறம் நீங்க இயக்க போகிற படத்துல அமையுமான்னு தெரியாது. உங்களுடைய பெயரை இன்னும் சில வருஷங்களுக்கு சொல்ல போகும் அழுத்தமான படைப்பு இது. தனுஷ் ஒரு படம் இயக்கினார், பிரமாதம், அற்புதம்னு ஜனங்க சொல்லட்டும், அடுத்தடுத்து படங்களை இயக்கி இந்த நல்ல பெயரை விட்டுறாதீங்க என்றாராம். சூப்பர் ஸ்டாரிடமிருந்து இப்படி ஒரு பாராட்டா என்று கிர்ரடித்து போய் கிடக்கிறார் தனுஷ்.